பணத்தை அவ்வளவு எளிதில் சம்பாதித்துவிட முடியுமா என்ன? நேர்மையான பாதையோ தவறான பாதையோ எந்த வழியில் சென்றாலும் அதை அடைவது கடினமே. நேர்மையாக சம்பாதிப்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறான், அது நிலைத்து நிற்கும். குறுக்கு வழியில் சம்பாதிப்பவனோ போலீஸ் கோர்ட் என பயத்திலேயே காலம் கழிப்பான். மகாலட்சுமிக்கு இன்னொரு பெயர் வைஷ்ணவி. விஷ்ணுவின் துணைவி என்பதால் இவள் வைஷ்ணவி ஆனாள். இவளை துர்கையின் அம்சம் என்றும் கூறுவர். காஷ்மீர் மாநிலத்தில் மாதா வைஷ்ணவி தேவி கோவில் இருக்கிறது. இவள் பெயரால் தமிழகத்திலிருந்து ரயில்கள் வைஷ்ணவி தேவி கோவில் இருக்குமிடம் செல்கின்றன. தரைமட்டத்திலிருந்து 5200 அடி உயரத்தில் இவள் இருக்கிறாள். ஜம்முவிலிருந்து 40 கிலோமீட்டர் சென்றால் கத்ரா. இங்கிருந்து 13 கிலோமீட்டர் மலை ஏறி அம்பாளை தரிசிக்க வேண்டும். மிக கடினமான பயணம். பணத்தை அடைய வேண்டுமானால் இதுபோல் கஷ்டப்பட்டாக வேண்டும் என சொல்லாமல் சொல்கிறாள் இந்த பயணத்தின் மூலமாக வைஷ்ணவி தேவி. நவராத்திரியின் 5ஆம் நாளில் அம்பாளை வைஷ்ணவியாக கருதி வழிபட்டு தேவையான செல்வத்தை நேர் வழியில் பெறுவோம்.